நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு இந்த வீடியோல எதைப் பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஆடிப்பெருக்கை பற்றித்தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை குறிக்கிறது இதனை பதினெட்டாம் பெருக்கு என்றும் கூறுவார்கள் முன்னோர் காலத்தில் தமிழக ஆறுகள் ஆடி மாதத்தில் பெருகெடுத்து ஓடும் இதனையே ஆற்றப்பெருக்கு என கூறுவர் இதனால் உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் விதை விதைப்பர் இந்த ஆடி காலத்தில் நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தால்தான் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதற்கு வற்றா நதிகளை தங்கள் கடவுளாக போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து பின் உழவு வேலையை தொடங்குவார்கள் இதனையொட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பல மொழியும் விளைந்தது பூமி தாய்க்கு நிலமும் நீரும் சேர்ந்த இடங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தானிய அபிவிருத்தி அருளும் அம்பிகையை பெண்கள் வம்ச அபிவிருத்தியாக வேண்டி வழிபாடுகள் நடத்துவார்கள் குலம் விளங்க நல் வாரிசுகள் அமைய அம்பிகையை மனமுருகி பிரார்த்தனை செய்வார்கள் கண்ணி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடந்து இல்லறம் நல்லறமாக விளங்க அம்பிகையை வேண்டிக்கொண்டு மஞ்சள் கயிறு அணிவிப்பார்கள் தமிழகத்தின் காவேரி ஆற்றின் கரையில் உள்ள ஊர்களில் இவ்விழா மிகவும் புகழ்பெற்றது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி முதலாக காவேரி சங்கமிக்கும் பூம்புகார் வரை ஆடி பதினெட்டாம் பெருக்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு நாளன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து ஊற்றவர் நம்பெருமாள் புறப்பாடாகி அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருளுவார் அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும் மாலை வரை பெருமாள் அங்கு வீற்றிருப்பார் பெருமாளின் சீதனமாக தாளிப்புட்டு பட்டு மற்றும் மங்களப் பொருட்கள் ஆற்றில் விடப்படும் இக்காட்சியை கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சங்க காலங்களில் போன்று தற்போது எல்லா ஆறுகளிலும் பெருகெடுத்து ஓடுவது இல்லை என்றாலும் இந்நாளில் காவேரி போன்ற சில ஆறுகளில் மட்டுமாவது அணைகளை திறந்து விட்டு நீர் பெருகெடுத்து ஓடச் செய்கின்றனர் ஆடி பதினெட்டாம் நாள் அற்புத நாளான் தண்ணீரின் அருமையை உணர்ந்தவர்கள் நீருக்கு விழா எடுக்கும் நாள் காவிரி வைகை தாமிரபரணி பாயும் நதிக்கரையோர மக்கள் ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி நம்மை வாழ வைக்கும் ஜீவ நதிகளை வணங்கும் நாள் ஆடிப்பெருக்கு நன்னாள் ஆடிப்பெருக்கென்று புனித நீர் நிலைகளில் நீராடி இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வவளம் பெருகும் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கென்று தாயை வணங்கினால் ஆண்டு முழுவதும் குடும்பத்தை தீமை வராமல் தாய் காப்பாள் குடும்பங்கள் செழிக்கும் என்பது ஐதேகம் ஆடிப்பெருக்கன்று காவிரியில் புனித நீராடுவது சிறப்பு ஆடிப்பெருக்கன்று செய்யும் செயல்கள் பெருகும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் அனைவரும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் தங்கம் வெள்ளி வாங்கலாம் ஆடிப்பெருக்கன்று வணங்கினால் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காவிரிக்கு பலவகை உணவுகளை படைத்து மஞ்சள் சரடு கருகமணி பூமாலை வளையல் தேங்காய் பழம் அரிசி வெள்ளம் வைத்து வணங்கி புதிய மஞ்சள் சரடுகளை கட்டிக்கொள்வார்கள் ஆண்கள் தங்கள் கைகளில் மஞ்சள் சரடுகளை கட்டிக்கொள்வார்கள் ஆடிப்பெருக்கென்று பெண்கள் தாலி போடுவார்கள் இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்ற நம்பிக்கை புதுமணப் பெண்கள் ஆடிப்பெருக்கென்று புதிய மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்வார்கள் கண்ணி பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவர் என்ற நம்பிக்கையும் உள்ளது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்பட ஆடிப்பெருக்கு அன்னையை வழிபடுவார்கள் வீட்டில் புளியோதரை சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் தக்காளி சாதம் சமைத்து ஆற்றங்கரையோரத்திற்கு சென்று அன்னைக்கு படைத்து வழிபட்டு சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து சாப்பிடுவார்கள் காவிரியில் நீராடினால் தோஷம் நீங்கும் அகத்திய முனிவர் காவிரியை கமண்டலத்தில் அடைத்து வைத்தார் இதனால் பூமி வறண்டது எங்கும் வறட்சி ஏற்பட்டது விநாயகர் காக்கை உருவத்தில் வந்து கமண்டலத்தை தட்டிவிட பொங்கி பிரவாகம் எடுத்தாள் காவேரி அன்னை மக்கள் தங்களின் பாவங்களை போக்க கங்கையில் நீராடுகின்றனர் இதனால் தோஷம் அடைந்த கங்கை விஷ்ணுவை வணங்க அவரது யோசனைப்படி காவிரியில் நீராடி தனது தோஷத்தை போக்கிக் கொள்கிறாள் என்பது ஐதீகம் ரங்கநாதர் தங்கையான காவேரியை காண ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சீர்வரிசையுடன் வருவார் புடவை திருமாங்கல்யம் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு யானை மீது வந்து காவேரிக்கு கொடுப்பார் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் இந்த பண்டிகை சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது ஆடிப்பெருக்கு தினத்தில் காவேரி கரையோரங்களில் சீர்வரிசைகளை வைத்து காவேரியை வணங்க செல்வவளம் பெருகவும் குடும்பம் சிறக்கவும் வழிபடுகின்றனர் தாலி பாக்கியம் நிலைக்க சுமங்கலி பெண்கள் ஆடிப்பெருக்கு அன்று புது தாளி மாற்றிக் கொள்வர் இந்த நன்னாளில் புதுமண பெண்ணிற்கு தாலி பிரித்து கோர்ப்பர் எந்த ஒரு புதிய மற்றும் நல்ல காரியங்களை ஆடிப்பெருக்கு அன்று ஆரம்பித்தால் அந்த காரியம் மேலும் மேலும் பெருகும் என்பது ஐதீகம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியை ஆடிப்பெருக்கு என்று தமிழக மக்கள் பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள் பதினெட்டு என்ற எண் வெற்றியைக் குறிக்கும் மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் சபரிமலையில் பதினெட்டு படிகள் முதலானவையெல்லாம் இந்த அடிப்படையிலேயே அமைந்தன இந்த முறையிலேயே நீர் பெருகெடுத்து ஓடும் நதிக்கரைகளில் பதினெட்டு படிகளை அமைத்து நமது முன்னோர்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கும் அந்த காவேரி அன்னைக்கு ஆடி பதினெட்டு அன்று நன்றி செலுத்தும் விதமாக விழா கொண்டாடினார்கள் இந்த நாளில் நகை மட்டுமின்றி பிற பொருட்களும் வாங்கலாம் ஒருவர் செய்யும் நற்செயல்களால் எவ்வாறு புண்ணியம் பெருகுகிறதோ அதுபோல் இந்த நாளில் தொடங்கும் எந்த காரியமும் நன்மை அளிக்கும் வகையிலேயே நிறைவு பெறும் என்பது நம்பிக்கை ஆடி பதினெட்டு என்னும் ஆடிப்பெருக்கு புராண காலத்திலேயே போற்றப்பட்டிருக்கிறது ராமபிரான் அசுரர்களை வதம் செய்த பாவம் நீங்க வசிஷ்ட முனிவரிடம் வழி கேட்டார் வசிஷ்டர் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவேரிக்கு தட்சிண கங்கை என்று பெயர் அந்த நதியில் நீராடினால் உன் பாவ உணர்வுகள் நீங்கும் என்று கூறினார் அதன்படி ராமபிரான் காவேரியில் நீராடிய நாள் ஆடிப்பெருக்கு என்று பிராணத்தில் கூறப்பட்டுள்ளது வருணனையும் தேவதைகளையும் வழிபடும் நாள் என்றும் நீருக்கு மரியாதை செலுத்தும் நாளாகவும் இந்நாள் கருதப்படுகிறது உலகத்தில் எத்தனையோ புனித நதிகளும் தீர்த்தங்களும் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் இல்லாத தனிச்சிறப்பாக காவேரி நதிக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளன்று பதினெட்டாம் பெருக்கு என்னும் விழாவானது தமிழகத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நதியின் இரு கரைகளிலும் பதினெட்டு முக்கியமான இடங்கள் உண்டென்றும் அங்கே பதினெட்டு யோகியர்களும் மகரிஷிகளும் சித்த புருஷர்களும் பூமியின் அடியில் பிருத்வியோகம் பூண்டு தவம் செய்கிறார்கள் என்றும் கூறுவர் அவர்கள் ஆடி பதினெட்டு அன்று யோகத்திலிருந்து மீண்டு காவேரி நதியில் நீராடி தங்கள் தவ பயனை காவேரி நதியில் கலக்கும்படி செய்கிறார்கள் சித்த புருஷர்களின் சக்தி பதினெட்டாம் பெருக்கு நாளில் காவேரியில் கலந்திருப்பதால் காவேரி ஆனவள் அதிக சக்தியையும் புண்ணியத்தையும் பெறுகிறாள் ஆகவே ஆடி பெருக்கு அன்று காவேரியில் நீராடி வழிபட்டால் புனிதம் பெறுவதுடன் நாம் செய்த பாவங்களும் நீங்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன நாம் செய்கின்ற நற்செயல்களால் புண்ணியம் எப்படி பெருகுகிறதோ அதுபோல் இந்நாளில் துவங்கும் சேமிப்பும் பல மடங்காய் பெருகும் என்பர் ஆடி மாதத்தில் பொதுவாக புது தொழில் துவங்குவதில்லை என்பர் ஆனால் ஆடிப்பெருக்கு நன்னால் மட்டும் அதற்கு விதிவிலக்காக உள்ளது இந்நன்னாளில் மறக்காமல் நாம் கோலம் இட வேண்டும் ஆடிப்பெருக்கென்று மாலையில் திருவிளக்கேற்றும் முன் வாசலில் நீர் தெளித்து மா கோலம் இட வேண்டும் இவ்வாறு செய்தால் வீட்டில் திருமகள் நித்தியவாசம் செய்வாள் சில இடங்களில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி பூஜை செய்து தாமரை இலையில் விளக்கினை வைத்து காவேரியில் மிதக்க விடுவர் ஆடிப்பெருக்கு பூஜையை காவேரி கரையில் செய்ய இயலாதவர்கள் வீட்டில் எளி முறையில் செய்யலாம் வீட்டில் பூஜை செய்யும் இடத்தில் விளக்கேற்றி வைக்கவும் ஒரு செம்பில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு போட்டு சுத்தமான தண்ணீரால் நிறைத்து அதனை விளக்கின் முன் வைத்து தண்ணீரில் வாசமுள்ள பூக்களை இடவும் நிவேதனம் வைத்து சாம்பிராணி நெய் தீபம் காட்டி கற்பூர ஆரத்தி செய்யவும் கங்கை யமுனை நர்மதை காவேரி வைகை எனும் புண்ணிய தீர்த்தங்களை மனதில் நினைத்து வழிபடவும் பின் செம்பிலுள்ள தண்ணீரை வீடு முழுவதும் மாவிலை கொண்டு தெளித்து உள்ளங்கை அளவு தீர்த்தத்தை பிரசாதமாக அருந்தவும் புனித நீர் மீதமிருந்தால் செடி கொடிகளில் வேரில் ஊற்றி விடவும் ஆடிப்பெருக்கென்று பெருக்கென்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்ன வியூவர்ஸ் இந்த ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் thank you